ಸನ್ರೈಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯಾ ಯಾವ ಲೆವೆಲ್ ಇದೆ ನೋಡಿ ಅನೇಕ ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு போலீஸ்ட மாட்டிட்டோம் போலீஸ்ட மாட்டிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு நான் போயிரறேன் 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 150 ஏ என்னடா ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஷோ இல்ல கட்டு 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 ஃபர்ஸ்ட் ட்ரை கார்ல வந்து லாக் பண்ண செட்டப் தான் பண்ணிருக்கோம் எப்படினு தெரியல அதனால வந்து இது கட்டதா அப்படி அது பண்ணலாம் எனக்கு உசுறு கட்டுது ஓகே எல்லாம் குளையா தோடி டேய் பை பை ஃப்ரெண்ட் பை பை நம்பற நீ ஏக என்ன ஒதுங்கி இருக்க வந்து இந்த சீட் பெல்ட் சீட் பெல்ட் சீட் பெல்ட் சீட் பெல்ட் வந்து நமக்கு கேமரா எங்க தெரிய மாட்டேங்க இங்க தான் இருக்காங்க சீட் பெல்ட் வந்து முக்கியம் சீட் பெல்ட் போட்டோம் கொஞ்சம் கார் மூவ் பண்ண அப்புறமா நாங்க போற அப்டேட் எல்லாம் குடுக்குறோம் நான் பேண்ட் பெல்ட் போட்டுட்டேன் ஏய் காரை பாண்டே போடணும்டா அதர்லமா அவுத்து போடு வாடா பை பைனா இவன் குலதெய்வம் எல்லவனிட்டா கோவிந்தா கோவிந்தா என்னடா என்ன அப்பனே கருவேறப்பா ரொம்ப நாளா வந்து நம்ம வந்து மாஸ்க் ஆன விடுங்க புறப்படலாம் ரொம்ப நாளா வந்துட்டு நம்ம வந்து பைக்லயே vlog பண்ணிருக்கமா சோ ஒரு சின்ன சேஞ்சுக்கு பாத்தீனா நீ வந்து கார் vlog எங்க போயிட்டேனா துபாய் 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 குருக்கு சந்திக்கு தான் போயிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி போறங்க நான் வந்து ஊருக்கு போயிட்டு ஃபேமிலி கூட எல்லாம் பிளான் பண்ணா சோ ஊரு வரேன் அப்புறம் இந்த பனாடையும் சொன்னா நானும் வரேன்னா சரி வா அப்படி சொல்லிட்டு ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும் சொல்லிட்டு அடிச்சு ஏத்தி வச்சிருக்கேன் நெஞ்சு வலிக்குதுங்க கொன்னே விடு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு மட்டும் போக போறதுல வித்தியாசம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன ஆப் அது பிளா பிளானோட ஆப் ஆக்சுவலா போற வழியில் யாராச்சும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ அந்த ஆப்பில் வந்து ஒரு ரெண்டு பேர் மதுரை வரையும் ரெண்டு பிக்கப் கிடச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேப் டிரைவராக ஓட்ட வர வண்டி சோறு ஃப்ரீயாக கிடைக்க போகுது எனக்கு ஓட்டல ஒன்று நம்ம சும்மா நம்ம பேக் சீட் காலியாக தான் யாருமே இல்லை அதுக்கு நம்ம ரெண்டு பேரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற ஒன்றும் தப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடையாது நானே இது பெட்ரோல் போட்டு ஊரில் போகிற தனியாக போகணுனே கஷ்டம் கைஸ் நானும் அவ்வளோதான் கைஸ் பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருந்தப்போ சும்மா எங்கேச்சும் இங்கே லோக்கல்ஸ் எங்கேச்சும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது ரேப்பிடோன்னு ஒரு ஆப் இருக்குது ஏ நானும் யூஸ் பண்ணுற ரேப்பிடோ இது வந்து ப்ரமோஷனல இதுல சும்மா நம்ம பெட்ரோல் செலவு இருக்கு இப்போ இல்லன்னு தோணுது एक्चुअली நான் யூஸ் பண்ணதால ஹிமாலயன் பைக்ல ராபிடோ பிக்கப் டிராப் பண்ணிட்டு இருந்தேன் போய் ஸ்டாப் பண்ணோட கஸ்டமர் பார்த்துட்டு என்ன மாடு நடுரோட்ல பெட்ரி கஸ்டமர் பார்த்துட்டு என்னடா நீ இந்த பைக்ல வந்துறேன்னாங்க சும்மா ஒரு டைம் டைம் பாஸ்ல ஜஸ்ட் வர்க் சும்மா போறது தனியா போறது இந்த நாள் பிக்கப் பண்ணிட்டு போனா at least கொஞ்சம் ஒரு ஷேரிங் ஆ அப்படிங்கற மாதிரி அது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து கட்டுப்படி ஆகல நம்ம ஹிமாலயன் பைக் மைலேஜ் பாக்கும்போது மொத்த கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நீ எதை பண்ண கிளாசிக் டே பண்ண கிளாசிக்கல் தான் பெரிய ப்ராஃபிட் இருக்காது நம்ம போற இதுக்கு வந்து செலவு அப்படி அப்படி மேனேஜ் ஆகிற மாதிரி ப்ராஃபிட் இருக்காது அதுல சரி அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாப்போம் மூணாவது ஒரு ஆள் வந்தாங்க என்ன பிளான் மூணாவது நாள் ஓகே ஆயிடுச்சுன்னா இவனை தூக்கி டிக்கில போட்டுட்டு அந்த இங்க எதிரில பார்த்தேன் நானு தப்பு பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க என்னை கொலை பண்றதுல புரிய இருக்காரு என்ன பண்றது உனக்கு ஃப்ரண்ட் சீட் கொடுத்தனால வந்து நீ வந்து டபுள் சார்ஜ் உனக்கு பாரு போறோம் அது ஃபாஸ்ட் டாக் கிடையாதுல சோ கேஷ் தான் பே பண்ண போறேன் பே பண்ணும்போது சொல்றேன் எவ்வளவு ஆகுது அப்படிட்டு ஆஃப் ரோடிங் ரோட் இருந்தா நல்லா இருந்திருக்கு டாப் ஸ்பீட் பார்க்கலாம் நீ டாப் ஸ்பீட் பார்க்கலாமே एक्चुअली நீங்க பைக் கார் டாப் ஸ்பீட் பார்க்கணும்னா நைஸோ ட்ரை பண்ணலாம் பட் நான் ட்ரை பண்ணலாம்ன்றது தெரியல பாப்போம் முட்டு பைக்கெல்லாம் போகும் பார்த்தீங்கன்னா சரண் நம்ம வந்து டோலில் லெஃப்ட் பூந்து போயிடுவோம் ஆனால் இந்த டோலில் எடுத்தால் போவோம் பட் காரு
கியூல தென் இதுக்கே ஆஃப் அன் அவர் ஆகும் போறது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதாவது டோல் லைன்ல வந்து வெயிட் பண்ணி போறது. ஆமா 13வது பிளேஸ்ல இருக்கோம். எண்ணி பார்த்து எங்களுடைய முன்னாடி 12 வண்டி இருக்கு. இருந்துச்சு அங்க அங்க அன்னைக்கு பிளான் பண்ணல. ஹிரியூர்ல கேக் கட் பண்றதுக்கு இந்த நாய்க்கு அன்னை வந்து காய்ச்சல் வந்து படுத்துட்டான், அதனால கட் பண்ணல. ஸோ ரெண்டு பேரும் கேக் கட் பண்றது வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு பிளான் பண்ணி இந்த ஒசூர்ல அதுவுமே டிராப் தான், ஏன்னா கூட வர ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து வர முடியல. ஸோ பட் ஒரே பர்சன் சும்மா நம்ம ஒசூர் ஃப்ரெண்டு தான், யாரும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அவரை மீட் பண்ணிட்டு போறோம் போற வழியில. தம்பி சீட் பெல்ட் போட்டியா இல்லையா? டாஸ் பீட் செக் பண்ண போறோம். இது சினிமாட்டிக்கலாம் இல்ல அப்புறம். ஸோ டோல் வந்து எடுத்துட்டோம். ஹெரோன் சிட்டி பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் காருக்கு வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து செக் பண்ண, க்ரௌடாக இருக்கு. டாப் ஸ்பீடு செக் பண்ண போகிறோம், வழி இல்லை. சரி இருங்க, ஃபுல்லாக பிளாக் பண்ணுறாங்க, செக் பண்ண முடியுமான்றது தெரில, பார்க்கலாம். நான் 108 கால் பண்ணுறேங்க. இல்லை எனக்கு ஐயோ ஐயோ போடா போடா. எவ்வளோ நாள் தான் பைக்கில் டாஸ்பீட் செக் பண்ணுறது? போடலையா? என்ன ரோட்ல ஓட்டம் எங்க ஓட்டுறீங்க? காண்டில நான் பாடுற சரக்கில நான் வளருற வலி இருந்தோ எப்பயோ பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒசூர் ரீச்சார வேண்டியது. ஒரு 1.5 hour, 2 hour பிரிட்ஜ் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன், லாஸ்ட் மினிட்டு தான் பார்த்தேன். அவரோட பையன் வந்து பயங்கரமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு, பைக் ரைடர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் 4th standard படிக்கிறாங்க. 4th standard படிக்கிற பையன் இப்போ வந்து பைக் ரைடர்ன்றா. ஸோ அப்படி மீட் பண்ணலான்னு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பட் அங்கே பேசுகிற டைம் ஆகல, இந்த பிரிட்ஜுக்கிற டிராஃபிக் சந்தபுரம் சமத்தியாக செஞ்சுட்டு இருக்குது. நான் மூவ் பண்ணுறது தெரியாது, இப்போ வந்து கார் மூவிங்ல இருக்கேன் நான். அந்த லெவலில் இருக்குது டிராஃபிக். ஆமாம், 80 இருக்கு. இந்த லைட்டாக அந்த பிரிட்ஜை மட்டும் தாண்டிட்டு நான் மட்டும் போயிடுவேன், விட மாட்டேன்றாங்க. ஒசூர் வந்து தாண்டிட்டோம். ஒசூரில் ஒருத்தர் மீட் பண்ண சொன்னேன்ல, ஆக்சுவலாக வந்து லாக் எதுவும் பண்ணல, ஏன்னா ஹரிபிரியா வந்து கிளம்பிட்டோம். யாருன்னா ரகு டிஎஸ்பி, நம்ம ஹீரோ ட்ரிப்பில் வந்துருந்தார்ல, அவர் தான். ஸோ அவர் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் பேசணும், ஏன்னா அவங்களுக்கு டைம் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்துட்டு அவர் ஆக்சுவலாக சாப்பிட விட்டுருந்தாரு, சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து சேலம்ல இன்னொரு மீட்டிங் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து சாப்பிடல. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் 5-10 minutes தான் பேசிட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் வந்து பெட்ரோல் போட்டேன்.
வண்டி வாங்கலேருந்து இது வர இல்லை இவ்வளோ ஃபுல் டேங்க் பண்ணல, ஃபுல் டேங்க் பெட்ரோல் 31 liters போட்டிருக்கேன், 3,150 rupees ஆச்சுது. ஆக்சுவலாக கொஞ்சம் உள்ள பெட்ரோல் இருந்துச்சு சேர்த்து. ஆனால் இந்த மாதிரி ஐயோ எங்கேயோ அடிச்சு டப்புன்னு பெரிய பிள்ள மாதிரி இருக்குமோ அப்படியே போயிடலாம். எல்லாம் சர்வீஸ் ரோடு சார் ரிட்டனே பேர வேண்டியது. நாங்கள் சர்வீஸ் ரோடு ஜாயின்ட் ஆகும் அப்படின்னு நம்பி வந்தோம், பார்த்தா ரொம்ப லாங்காக போயிட்டுரு. ஸோ இனி வந்து நான் ஸ்டாப்பாக வந்து சேலம் போகிற தான் பிளானு. மிட்டில் சப்போஸ் ஒரு டீ பிரேக் எடுக்கணும் தோணுச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவோம், இல்லைனா வந்து நான் ஸ்டாப் சேலம். இப்போ வந்து சேலம்னு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து விமல். ஆக்சுவலாக சேலமில் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது மீட் பண்ணேன். நம்ம ஃபாலோ சப்ஸ்கிரைபர் அண்ட் ரொம்ப பாசமாக கவனிச்சாரு. இந்த வாட்டி எவ்வளோ டைம் ஆனாலும் வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சுமந்தை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு மணி வந்து 11:30 அது நைட்டு. ஸோ வெயிட் பண்ணி ஈவினிங்லேருந்து வெயிட் பண்ணி மீட் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்து சிறப்பாக கவனிச்சிருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இருக்கிற கவுண்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, பட் வந்து வேற லெவல் அன்பு. சத்தியமாக சொல்கிறேன், நான் கன்னடாவில் தான் தாண்டினா இவரை பார்க்காம போட அந்த அளவுக்கு ஃபீல் ஆகும். நான் பிளாகிங் வந்து கன்னடாவில் தான் பண்ணிட்டுருக்கேன், பட் இவர் வந்து எனக்காக தமிழ் கன்னடாவில் பண்ணிட்டு இருக்க விலாகை இவர் பார்த்துட்டு இருக்காருன்னா எனக்கு செம ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்லலாம். சீரியஸ்லி வேற லெவல். அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு செல்லம்மா சைவ மரசம் ஃபுட் வேற லெவல் டேஸ்ட். நான் அன்னைக்கு லாஸ்டா வந்தப்போ சாப்பிட்டேன், இப்போ சாப்பிட்டேன். ஆக்சுவலாக எங்களுக்காக கடந்த ஓப்பன் பண்ணி இவ்வளோ வச்சு பண்ணிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. பட் பே பண்ண விட மாட்டேன்னு தரேன் அவ்வளோதான், கேரளத்தில் வேலைக்கு. சரி பேங்களூர் பக்கம் வாங்க, நான் கவனிச்சு விட்றாங்க. சரி கண்டிப்பாக நம்ம இனி எங்கேருந்து அடுத்து மூவ் பண்ணுறோம், ஏன்னா கூட வந்தவங்க மதுரை ட்ராப் பண்ண வேண்டியிருக்கு. ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட்ட ஆரம்பிக்கிறோம். மதுரை தாண்டி குத்துரும் வந்துட்டோம். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்தாங்கல்ல, அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை, ஏன்னா யாருமே தெரியாத ஒருத்தவங்க. ஸோ விரும்புவாங்க தெரியல, அதை இன்ட்ரோ கொடுக்கல. ரெண்டு பேருமே ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டுருக்கோம். அங்கிருந்து இங்கே வர வண்டி ஓட்டு வர நானே இந்த நாய் எப்போ இருக்குன்னா டயர்டாகி மல்லாக படுத்திருக்கேன். அதுவும் இப்படி பக்கத்தில் யாராவது படுத்திருந்தாலும் உருப்படுமா ட்ரை பண்ணுறேன்னு கேளுங்க. பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் நான் தான் ஓட்டினேன். யார் நீ ஓட்டின? கொஞ்சம் டயர்டாயிருச்சு. சரி இந்த காரில் எத்தனை கியர் சொல்லு? பல சில பல காரில் எத்தனை கியர் சொல்லு முதல்ல? அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம். தெரியாது அண்ணா, வேணாம் அப்படி இல்லை சொல்லக்கூடாது. சேலம் டு மதுரை வந்து 4 hours 3 hours கடிச்சுது. தூக்கமே வரல. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 20 minutes பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கம் வந்து சொக்கிட்டு வந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பீட்டு கொஞ்சம் ஏற்றி வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். லைட்டாக விடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரி பீச் தான் போகிறோம். சன்ரைஸ் பார்க்குறது நான் எல்லாம் ரொம்ப வாட்டி பார்த்துட்டேன். இந்த பைப்பில் பார்க்கணுன்னா சரி அப்படின்னு கூட்டு போகிறாட்டு. பட் வெளிச்சமாக இருக்கும், பட் சன்ரைஸ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் மோஸ்ட்லி. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் கன்னியாகுமரி பீச்சாச்சும் பார்த்துட்டு வரலாம். போதும்ல பீச்சாச்சும் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே தாத்தா இருப்பார். நம்ம டைம் வந்து 6 மணி ஆச்சு. பெட்ரோல் வந்து எனக்கு பெங்களூர் டு வீடு வரைக்கும் கரெக்டா வந்துருக்கும்.
நான் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி, அப்புறம் ஏசி போட்டு ஓட்டினதால வந்துட்டு கொஞ்சம் திருநெல்வேலி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஆச்சு, அவ்வளோதான். பட் ஓகே, எனக்கு பைக் கம்பேர் பண்ண, நான் என் பைக் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா சோலோவாக நான் வர்றதுக்கு கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை எனக்கு. அட்லீஸ்ட் இப்போ ரெண்டு பேர் வந்தானா சேம், அந்த அதோட கம்மி தான் சொல்ல போகிறேன் பைக்கோடையும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஒரு 25 மினிட்ஸ் மேபி கன்னியாகுமரி சாகிறதுக்கு. பீச்சில் போய் பார்க்கலாம், சினிமேட்டிக் ஷாட்டோட. அவர் சென்ட்ரல் ரோட்லாம் போகிறார், அவர் சைடில் போக மாட்டார் அவர். ಗೈಸ್ ನಮ್ಮ ದುರ್ಗ ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀವಿ, ಎಲ್ಲ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇರ್ತ ಫ್ಯಾನ್ಸ್, ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಫ್ಯಾನ್ಸ್ ಅಲ್ಲ ವಿಂಡ್ ಮಿಲ್ಸ್, ಯಾವ ಲೆವೆಲ್ಗಿದೆ ನೋಡಿ, ಎಲ್ಲ ಕೆಳಗಿದೆ. ಮಿನಿಮಮ್ ಒಂದು 1000 ಇಂದ 2000 ಮೇಲೆ ನೋಡ್ಬೋದು. ನಮ್ಮ ಮುಗಿಬ್ರು ಅವರು ಅವ್ರ ಗೋಪುರದಲ್ಲಿ ಟಿಲ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸಿನಿಮೆಟಿಕ್ ಶಾಟಿಗೋಸ್ಕರ. 140 ಇರ್ತೀಯ ಅಲ್ಲಿ, 145 ಇನ್ನು ಹೋಗುತ್ತೆ, ಬಟ್ ಕಾರ್ನರಿಂಗ್ ಬಂದ್ಬಿಡ್ತು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ಲೋ ಮಾಡಂಗಾಯ್ತು. ಯಾರು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬಿಡಿ, ಲೈಫ್ ರಿಸ್ಕ್ ಇದು. ஃபஸ்ட் காரை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு வந்துட்டோம், 30 ரூபா பார்க்கிங் சார்ஜ். என் லைஃப்பில் கன்னியாகுமரி வந்து பார்க்கிங் காசு கொடுத்து விட்டேன்னா இதுதான். ஏன்னா நார்மலாக நம்ம எல்லாம் லோக்கலில் வந்தேன்னா ஃப்ரெண்டில் தெரியுதுல்ல, ஸோ இங்கேயே தான் விடுவோம். பட் இப்போ வந்து அங்கே பேரிகேட் போட்டு அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கிங் விட்டாங்க, ஏன்னா நம்பர் வேறு இருக்குல்ல கே, அதனால இருக்கும். சன்ரைஸ் பாயிண்ட் வீட்டு லெஃப்ட்டு, இப்போ சன்ரைஸ் ஆகிடுச்சு தெரியுதா, இப்போ தான் ஜஸ்ட் ஆகிட்டுருக்கு. போயிட்டு நம்ம சுமந்த் வந்து டைம் லெஸ் இருப்பா, அதில் வந்து பார்த்துக்க, ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய விளாக் போட்டுட்டேன் சன்ரைஸ் எல்லாம். அதெல்லாம் இந்த இதில் பாரு, சூப்பராக இருக்கும். பட் அதனால் நான் போடுவேன்னு தெரியல, பார்ப்போம். கோபுரில் ட்ரோன் ஷாட் வர போகுது, வெயிட் பண்ணுங்க. கோபுரம் ட்ரோன் ஷாட் அடி சன்ரைஸ் ஆகுதா இது கணஸ்தையா, யார் லெவலுக்கு இது நோடி, வாவ் கேக்குதா. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இவர் எப்பெல்லாம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறோமா, எதிர்ச்சியாக வந்து கடல் தொக்க மாட்டேறாரு. இந்த அவர் பைக் தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக வந்து பெங்களூர் போகும்போது நான் பைக்கில் போகும்போது எதிர்ச்சி ஹைவேல வச்சு மீட் பண்ணேன், அன்றைக்கி நான் விளாக் பண்ணல ஆக்சுவலாக. அன்றைக்கி அன்றைக்கி ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டுருந்துச்சு, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம், போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, நான் லாகும் பண்ணி அதனால் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து டக்குனு பார்த்தப்ப பைக்கை பார்த்தேன், இது எங்கேயோ பார்த்த பைக்காக இருக்குது அப்படின்ட்டு நம்பரை இன்ஸ்டாகிராமில் தேடி பார்த்தப்பறம் தலைவர் பைக்கு தான் அப்படின்ட்டு கால் பண்ணி பேசினோம். ஒரு 2 hours இங்கே முக்க மாட்டிருக்கோம். ஆமாம் ப்ரோ, 2.5 hours பேச. வருங்கால மோட்டோ விளாகர்ஸை பற்றி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரமாக, எப்படி எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் எல்லாம் போட்டுருந்தோம். முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறோம். நீங்கள் என்ன இத்தனை கேட்டேன், நம்மளாம் அதை பற்றிலாம் பேசக்கூடாது ப்ரோ, பேசினா பாகிஸ்தான் அதிபரா மாய, எதுக்கு நமக்கு வந்து இவர் பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டுருப்போம் என்ன. ஆமாம், எதுக்கு இதுக்கு நடந்த தெரியாமல் இருந்துட்டு போயிடும். ஆமாப்பா, காரோட ரெடி ஆயிட்டா, சிரி சிரி இருக்கடி. என்னதுயா, என்னடா, என்ன வேணும், என்ன வேணும் பிள்ளைய, மைக் வேணுமா, என்ன வேணும், மைக் வேணுமா, மைக் வேணுமா, இல்லையா இது பாரு. இல்லையா கொள்ளமா, இல்லையா கார் கொள்ளமா, ஓ காப்பி ரைட் வரும்ல, அது மறந்து போச்சு, மண்டை மேலே அது கொண்டே போகிறது காப்பி ரைட் வந்துடும். மேலே யாராவது கொஞ்சம் நாள் வச்சுக்க, மெயின் ரோடு இருக்குல்ல கொஞ்சம் ரோடு அப்பா இருக்கு, அதனால ரைட்டா சீட்டு வரையும் எங்க வரையும் அப்படில இந்தியா உடனே பார்த்தாச்சு, ஐயோ அப்போ டிரைவர் சீட் இல்லையா, எதுக்கு டிரைவர் சீட் இல்லையா, என்னடா கல்லு நினைக்கிறேன், ஒண்ணு ஏதாவது இருந்தேன் இவ்வளவு கேப் இருந்துச்சு, அப்புறம் கல் அடிச்சு என்ன கல் அடிச்சு
இதான் ஒண்ணு அடிச்சிருக்கோம் அதான் பாட்டம்ல கல்லே இல்லையே என்னத்தை சமாடி அடிச்சதானா நடுவுல கல்லு இருக்குல்ல டயர் கீழே டயர் கீழே வரும் எடி அடில என்ன பட்டுறோம் அடில இல்ல சேசிஸ்ட் அடி வாங்குவோம் அடிட்டாங்களா நான் இப்ப போயிருவேன் வரும் அடி வாங்குல்ல வரும் அடி வாங்குறதுக்கு ஸ்லோவா தான் ஏத்துறோம் அது வந்து ஒரு டயர் வந்து சைடு போகும்ல அப்ப வந்து ஒரு சைடு அப்படியே அகட்ட பேலன்ஸ் இது பண்ணனும் இங்க இப்பட் மாய் போணுமா போ நான் பூக்கடையில போ எங்க இருக்கு பூக்கட நேர் இருக்குல சார் எங்க நம்ம ரைட் சைடு அந்த பக்கம் போட்டுண்டு ஓ எந்த பீச்னா சொத்தவள பீச் ஆக்சுவலாக மார்னிங் கன்னியாகுமரி போனோம் அங்கேருந்து ஒரு சேம் அதே பீச் பீச் ரோட்லேயே வந்தீங்கன்னா அடுத்த வருடைய பார்த்தீங்கன்னா சொத்தவள தான் வரும் ஸோ இன்னும் இந்த பக்கமாக அப்படி போனோம்னா அடுத்து வந்து இல்லை சங்குத்துறை பீச்சு அதுக்கப்புறம் முட்டம் அப்படி இருக்குது ஸோ இந்த பீச் ரோட்டை அப்படி கண்டி பண்ணிட்டு போயிட்டு சும்மா நாலஞ்சு பீச்சை பார்த்துட்டு அப்படி வீட்டு போகலான்னு பிளான் அப்படியே வந்து இந்த விலாக் முடிய போகுது ಸನ್ಸೆಟ್ ನೋಡಿ ಯಾವ ಲೆವೆಲ್ ಇದೆ ವಾವ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಆರಂಭಿಸಿದ ಹಿಂಗೆ ತಾನು ಅದು ಎಂಡಾವುದು ಹೆಂಗೆ ಇರುಗಾನಾ ಮುಟ್ಟಂ ಬೀಚ್ ಸನ್ಸೆಟ್ ಆಗಿಟ್ಟಿರ್ಕು ಸೊ ಕೊಂಚ ನಾಳೆ ಇರ್ಂದಿಟ್ಟು ಅಪ್ರಮಾ ವಂದು ಇನ್ನಿಕ್ಕೆ ವಂದು ವೀಟ್ಗೆ ತಾನು ಕಿಳಕ ಹೋಗೋ ಅಪ್ರ ನಾಳೆಗೆ ಏನೋ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇರೋದು ನಾಳೆಗೆ ವಂದುಟ್ಟು ಪಾತ್ತಿಟ್ಟು ವ್ಲಾಗ್ ಇರ್ಂದಿಚ್ಚಿನಾ ವ್ಲಾಗ್ ಪಣ್ಣೋ ಇಲ್ಲನಾ ವಂದುಟ್ಟು ಸಿಂಪಲ್ ನಾಳೆಗೆ ಎದುಮೇ ಇರುಗಾದು ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಕೂಡ ಟ್ರಾನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಸೊ ಇದು ವೀಡಿಯೋ ಪಿಡಿಸಿದ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಪಣ್ಣಿ ಇದು ಮಾದ್ರೆ ಅಪ್ಪಪ್ಪ ಸ್ವಲ್ಪ ಪ್ಯಾಚ ಟೈಮ್ ಸಲೋಣ ಕಾರ್ಲಾಗ ಕೂಡ ಅವ್ಳ ಮತ್ತೆ ರೆಗ್ಯುಲರ್ ವಂದು ಮೋಟೋ ವ್ಲಾಗ್ ತಾನು